நான் உங்க அப்துல். சோ இந்த வீடியோ வந்து இன்னைக்கு சித்தி டூல என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா நடந்துச்சு அப்படினு சொல்லி நாம பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மா பையன் பாசஸ் அதாவது வந்து மெயினா வச்சு வந்து இந்த எபிசோட் ஃபுல்லா போச்சுன்னு சொல்ல முடியும். இன்னைக்கு அந்த ப்ரோமோ பார்த்தீங்க வந்து எல்லாரும் தெரிஞ்சவங்க இன்னைக்கு வந்து கொஞ்சம் சென்டிமெண்டா தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் இன்னைக்கு எபிசோட் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். சோ ஸ்டார்டிங்ல வந்து எப்படியோ கவினா வந்து எப்படியோ வந்து சமாளிச்சு நான் வந்து கொஞ்ச நாள் கவினா நினைக்கிறேன் உள்ள என் அம்மா வந்து கொஞ்ச நாள் நான் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நவீன் வந்து எப்படியோ ஒத்துக்க வச்சிருந்தாரு கவினா. அதுக்கப்புறம் கார்ல வந்து போறாரு. அந்த சீன்ல வந்து நல்ல ஃபன்னா இருந்துச்சு. கவின் மாதிரி நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து உள்ள போயிட்டு அந்த கவின் வந்து பின்னாடி உட்காந்து சொல்லுவாரு, இது மாதிரி நீ இந்த செம்ம செம்ம சூப்பர் ப்ரோ அதான் வந்து சொல்லக்கூடாது, அமைதியா இருக்கணும், ஏன்னா என்ன பேசுறது கேட்டுக்கல அது மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் வந்து செம்மையா இருந்துச்சு. எப்படி நடிக்க கத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது வரைக்கும் அந்த செம்ம செம்ம அதை கேட்டு கேட்டு நிறைய பேரு கமெண்ட்லயே அதை கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, செம்ம செம்ம சூப்பர் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக் வந்து நல்லாவே ரீச் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். கண்டிப்பா கவினை வந்து பார்த்தா அதாவது நந்தனை பார்த்தா அந்த டைலாக் கண்டிப்பா எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு ரீச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. அண்ட் நவீன் வந்து நவீன் கெட்டப்ல அப்படியே அந்த வெறப்பா வந்து உள்ள போறாரு. போனே கன்ஃபியூஸ் ஆயிடுது ஃபர்ஸ்ட், கௌரியும் நிக்கிறாங்க மல்லியாவும் நிக்கிறாங்க யாருக்கும் தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு மல்லியா வந்து கூப்பிட்டுனே அப்படியே வந்து ஒரு ரியாக்ஷன் கண் கலங்க மாதிரி ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்தாரு நந்தன். சோ அது வந்து செம்மையா இருந்துச்சு, செம்ம டச்சிங்கா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ப்ரோமோல வந்து அந்த சீன்ல இருந்தே வந்து அந்த பிச்சைக்காரன் படத்துல இருந்து அந்த அம்மா சாங் வந்து போட்டிருப்பாங்க. சோ அது வந்து இங்க மிஸ் ஆச்சு. இன்னைக்கு இந்த எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணல. சோ ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா வேற வந்து ஒரு மியூசிக் போட்டிருந்தாங்க, கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆச்சு. அங்க இருந்தே வந்து கண்டினியூ பண்ணிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் எமோஷனலாவும் டச்சிங்கா இருந்திருக்கும். ஆனா அந்த இடத்துல இருந்து கண்டினியூ பண்ணல. உள்ள போயிட்டு பேசிட்டு உங்க மனிதன் கொஞ்சம் படுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு படுக்க ஆரம்பிச்சதுதான் அந்த மியூசிக் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. சோ அதுல இருந்து கவின் கூட எக்ஸ்பிரஷன் அண்ட் இன்னைக்கு வந்து மல்லிகா வந்து அப்படியே ஒரு தாய்மை உணர்வோட வந்து இருந்தாங்க சொல்லலாம். சோ அவங்க பாக்கும்போது அப்படியே ஒரு அம்மா ஃபீலிங் தான் இருந்துச்சு. இது மாதிரி பில்லிங் இது மாதிரி மல்லிகா வந்து ஒரு பில்லிப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து இன்னைக்கு எபிசோட்ல சுத்தமா எனக்கு வந்து ஃபீல் ஆகல. கவினோட அம்மா அப்பா ஒரு பாசமான ஒரு அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிதான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. அண்ட் நவீன் வந்து படத்துல பார்த்துட்டு கவின் வந்து சரி நல்லா இருக்கணும், கொஞ்ச நாள் வந்து அம்மா கூட இருக்கட்டும், அம்மா வந்து நல்லா பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. ஆனா போறதுக்கு முன்னாடி வந்து நல்லா அட்வைஸ் பண்ணி தான் அனுப்பிச்சாரு கவின், இது மாதிரி உள்ள வந்து என் ரூம்ல வந்து என் பொண்ணடி இருப்பா, அவள்கிட்ட வந்து நீ வரப்பா நடந்துக்கணும், எங்களுக்கும் எனக்கும் அவளுக்கு வந்து சண்டை, சோ நீ அதே தான் கண்டினியூ பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருக்காரு. அதனால வந்து அந்த சண்டை வந்து கண்டினியூ தான் ஆகும் போல. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு பக்கம் யார் நீ வந்து இறங்கி வருவாங்க, என்னடா ரெண்டு பேரும் இவ்வளவு எமோஷனலா போயிட்டு இருக்கே மல்லிகாவும் கவினும், என்ன இந்த நேரத்துல ஒரு கேரக்டர் வரணுமே அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். அதே மாதிரிதான் யார் நீ வந்து படிக்கல இருந்து இறங்கி வந்துடுறாங்க. வந்தனே யார் நீ பாத்தினே நவீன வந்து செம்ம ஆக்டிங் இருந்தாரு. ஆமா யார் நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன், உலக மகா நடிப்படா சாமி அப்படின்னு சொல்லிதான் நவீன பருத்து வந்துச்சு அந்த சீன்ல. சோ அதுல தான் இன்னைக்கு எபிசோட் வந்து முடிஞ்சிருந்துச்சு. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது. அண்ட் கண்டிப்பா வெண்பா வந்து கண்டுபிடிச்சிருவாங்க நினைக்கிறேன். சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க லவ்ல வந்து அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க, கவினை பத்தி இன்ச் இன்ச்சா தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு உணர்த்திடுவாங்க. சோ பாக்கலாம் என்ன நடக்க போகுது. அண்ட் அடுத்த செக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கவிதை செக்மெண்ட். சோ மிஸ் பண்ணாம பாருங்க. பிரமாதம் கவிதை கவிதை படி. நான்கு கைகள் நான்கு கால்கள் முளைத்த நவரச நாயகனே, உன் சோகத்தில் இருந்து கொஞ்சம் விலகி வா, முழுக்க முழுக்க என்றும் இனிமையாக இல்லாமல் இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்படு. கண்ணியமாய் உன்னை நாடி வந்த பந்தத்தை அணைத்து கொண்டு இனி நிவிர் எடுக்கப் போகும் அவதாரத்தில் விலகட்டும் அனைத்து கொடிய நஞ்சுகளும், இணையுங்கள் அணையுங்கள். என்ன ஒரு புத்திசாலித்தனம். சோ என்ன ஒரு புத்திசாலித்தனம் செக்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட் பெஸ்ட் கமெண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜவர் விஷா. சோ இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இன்னும் வந்து சாரதா யாழ் அதாவது யாழ் வந்து சாரதாவோட பொண்ணு அப்படிங்கிற அந்த கதையை வந்து இன்னும் வந்து முடியல. அதுக்குள்ள இந்த மல்லிகாவோட ஃபிளாஷ் பேக் அதுக்குள்ள இந்த புது கேரக்டர்லாம் வந்து எடுத்துட்டு வந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்காங்க. வேற என்ன பண்ணுவோம் நிஷா, ஏன்னா வந்து இன்னும் வந்து அதை அப்படி ஓபன் பண்ணிட்டாங்கன்னா அதாவது யாழ் தான் வந்து சாரதாவோட பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ஓபன் பண்ணிட்டாங்கன்னா கதை வந்து அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஸ்லோ ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கதை என்ன பண்ணுவாங்க டேரக்டர், அதனாலதான் புதுசு புதுசா எடுத்துட்டு வந்து கொஞ்சம் கதையை வந்து அப்படியே நகர்த்துக்கிட்டே வந்து போறாங்க ஸ்லோவா.
வேற வழி இல்ல அவங்களுக்கும். அண்ட் இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, இந்த காவியம் வந்து டபுள் ஆக்ஷன்ல இருக்குது. சோ வெயிட் பண்ணி பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட். சோ செகண்ட் கமெண்ட் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா சுமதி. சோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நவீன் வந்து சனிக்கிழமை எபிசோட் வந்து ப்ரோ நீ ஒரு காதல் இளவரசம் போ அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. சோ அதுக்கு வந்து சுமதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவின் வந்து இளவரசன் இல்ல காதல் மன்னன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த எபிசோட் வரைக்கும், அதாவது சனிக்கிழமை எபிசோட் முடிய வரைக்கும் அப்படிதான் வந்து இருந்தாரு. அண்ட் அதுக்கு முன்னாலதான் சனிக்கிழமை எபிசோட் முடிய வரைக்கும் காதல் மன்னனா தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் பயங்கரமா வில்லனா வந்து மாறி வெண்பா வந்து போட்டு பார்ட்டி எடுத்துக்கிறாரு. திருப்பி எப்ப பேக் டு ஃபார்ம் அந்த காதல் மன்னன் அந்த பொறுப்பு வந்து கவி நேர்த்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து செகண்ட் கமெண்ட். சோ தேர்ட் கமெண்ட் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா சத்யாயம். சோ இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, நான் இதை வந்து சனிக்கிழமை ரிவ்யூலயும் சொல்லியிருப்பேன், சனிக்கிழமை எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பழைய கவினோட பங்களாவை வந்து ஒரு ஸ்லைடு மாதிரி போது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல வந்து காமிச்சிருப்பாங்க. இவங்க சத்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வீட்டைதான் மாறி பல மாசம் ஆச்சு, இப்பதான் வேற வீடு மாட்டாங்களே, எதுக்கு இப்ப இதை காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் எனக்கு வந்து டவுட் வந்துச்சு, மேபி கவின் வந்து ஒரு பங்களால இருக்காரு அப்படிங்கிற காட்டணும் அப்படிங்கறதுக்காக அதை காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ வந்து ஒரு சின்ன வீட்டுல தான் வந்து இருக்காங்க. ஸோ அந்த கவின் வந்து வெளியே நடந்து போற அந்த வழியை பார்த்தாலே தெரியும். ஸோ ஒரு சின்ன பங்களானே வச்சுக்கலாம், குட்டி பங்களா. ஆனா முதல்ல இந்த வீடு வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ அது வந்து வெளியே பார்க்கும்போது வந்து பிரம்மாண்டமா இருந்துச்சு அந்த சீன்ல. ஸோ அதையே ஏன் மாறினாங்க, மேபி பட்ஜெட் பத்தலையா, இல்லாட்டி ராதியா நம்ம போனதுனால சரி கொஞ்சம் குறைச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கட்டும் அப்புறம் வேற லெவல் ப்ரோ நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே வாய்ஸ் வந்து அப்படியே உள்ள வச்சு அப்படியே அழுத்தி வந்து ப்ரோ ப்ரோன்னு கூப்பிட வந்து அப்படியே கொஞ்சம் டிஃபரன்சியேஷன் நல்லாவே தெரியுது கவிக்கும் நவீனுக்கும். ஆனா இப்ப உள்ள போனதுனால கொஞ்சம் அப்படியே சேஞ்ச் ஆயிருக்காரு. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் பழைய நவீன் வந்து எப்போ வராரு, அந்த செம்ம 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 எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது வந்து ஃபோர்த் கமெண்ட். சோ ஃபிஃப்த் அண்ட் ஃபைனல் கமெண்ட் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா தர்மராஜ். இவர் வந்து ஒரு நல்ல கெஸ்ட் பண்ணிருக்காரு சொல்லலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவின் வந்து அதாவது இப்ப வந்து நவீன் வந்து கவின் ரூபத்துல கவின் கெட்டப்ல வந்து உள்ள போயிருக்காரு. அதனால கவின் வந்து வெண்பாவை பார்க்க முதல்ல பழைய மாதிரி வந்து திருத்த தரமா வருவாரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மேபி அதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு, அப்படி வந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் கியூட்டா அந்த பழைய ரொமான்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து திருப்பி கிடைக்கும். ஆனா அப்படி வந்தாருன்னா வந்து பாத்தீங்கன்னா உலக தொலைக்காட்சிகளே முதல் முறையாக கொண்டாட்டியே வந்து திருத்த தரமா பார்க்க வந்து முதல் ஆள் வந்து நம்ம கவினா தான் இருப்பாரு. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது. அப்படி இருந்துச்சுன்னா கூட கியூட் சீன்ஸா தான் இருக்கும். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் டைரக்டர் வந்து என்ன நடிச்சிருக்காருன்னு. ஆனா அவர் கையில தான் இருக்கு, அவர் வந்து என்ன நடிக்கிறாரோ அதான் வந்து பண்ணுவாரு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஃபிஃப்த் அண்ட் ஃபைனல் கமெண்ட். சோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒரு புத்திசாலித்தனம் செய்யும்போது டாப் ஃபைவ் கமெண்ட்ஸ். இதே மாதிரி உங்களோட கமெண்ட்ஸ் கண்டிப்பா படிக்கிறேன். சோ மிஸ் பண்ணாம இந்த வீடியோ வந்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய சீரியல் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.